சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கேஷ் ஃபார் ஜாப் ஊழல், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கேஷ் ஃபார் டிரான்ஸ்பர் ஊழல், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செம்மல் கடத்தல் ஊழல், கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்ட் டைம் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர், அவரும் நோபல் ஸ்டீல்ல ஊழல் செஞ்சிருக்காரு. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நியூட்ரிஷன் கிட் ஊழல், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் என்னங்க சொல்றது, ஊழல் பட்டியலை சேர்த்த வேண்டாம், ஒரு ஒரு கோயிலா போய் எதை இடிக்கலாம்னு யோசிக்கிறதே அவருக்கு ஒரு ஊழல் பண்றதுக்கு நேரம் சரியா இருக்கு. அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவரு பாருங்க எவ்வளவு புத்திசாலின்னு. செந்தில் பாலாஜி சாராய அமைச்சர்னா எனக்கு அந்த துறையின் முதலமைச்சர் நீங்க கொடுக்கலையில, நான் கள்ளச்சாராய அமைச்சருங்கிறாரு செஞ்சி மஸ்தான். அவர் 22 பேர்த்துடைய உயிரை எடுத்திருக்கின்றார்கள் செஞ்சி மஸ்தான். அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அழுகிய முட்டை ஊழல் இத்தனை காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தக்கூடிய ஒரு அமைச்சர். அமைச்சர் டிஆர்பி ராஜா சமூக வலைதளங்கள்ல திமுகவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவார், அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற நேரம் போக தன்னுடைய குடும்பத்தினுடைய 21 தொழில் நிறுவனங்களை பாதுகாப்பார். அதனாலதான் தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் அவர் ஊழல் அடுத்த 2 வருஷத்துல பெரிய அளவில் வரும் பாருங்க. ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் போன ஆண்டு பட்டியலின மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணத்துல 10,000 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பினாங்க. 10,000 கோடி ரூபாயை பட்டியலின சமுதாயத்திற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை திருப்பி அனுப்பினாங்க, எங்களால் சரியா செய்ய முடியும். அமைச்சர் பிடிஆர் பரணிவேல் ராஜன் உண்மையை சொன்னதற்கு பதவி பறிக்கப்பட்ட அமைச்சர். அமைச்சர் கே என் நேரு, ஈவா வேலு, துரைமுருகன் அவங்களை பத்தி சொல்லவே வேண்டாங்க, ஆனா அவங்கெல்லாம் இலவு காத்த கிளி அமைச்சர்கள். ஏன்னா நமக்கு டாஸ்மார்க் வருமா ஏன்பா, அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்க, அதை பறிச்சுட்டா நம்ம கொடுப்பாங்களா? நம்ம போய் முதல் நாள் பாக்குற மாதிரியும் பாத்துருவோம், சோகமா முஞ்சியும் வச்சுக்குவோம். முதலமைச்சர் வந்து பார்க்கும்போது நம்ம சீனியர் அமைச்சர் 3 பேர் இருக்கும், சண்டை போடாம ஒரே லைன்ல 3 பேர் வரிசையா நிற்போம், யாரு கிடைக்கதோ லாபம். அண்ணே உனக்கு அது கொடுத்தாங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி எனக்கு கொடுப்பாங்க, அதனால நீங்க சண்டை போடாம எனக்கு. அதனாலதான் இலவு காத்த கிளி அமைச்சர்கள் இந்த 3 பேரும், அமைச்சர் கே என் நேரு, ஈவா வேலு மற்றும் துரைமுருகன். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரே வருஷத்துல பில்கேட்ஸ் கூட 30,000 கோடி சம்பாதிச்சது இல்லைங்க, ஆனா நீங்களும் உங்களுடைய மச்சான 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க மணி லாண்டரிங் மூலம். இப்ப வேற புதுசா அவனு சொல்றாரு, கடைசி படம் நீ நடிக்க மாட்டேங்க, இத்தனை நாளா நடிச்ச மாதிரி ஏங்க, இத்தனை நாளா படத்தை நடிச்ச மாதிரி கடைசி படத்தை நடிக்க மாட்டேன். எப்ப ஏன் நீங்க நடிக்கிறத நிப்பாட்டுவீங்கன்னா தமிழகத்துல பாதி பேர் காத்திருந்தாங்க, கடைசியா நிப்பாட்டிட்டீங்க. அதனாலதான் மழை பெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாமன்னன் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து மயிலாடுதுறை போற மழை பெரிய பெய்யுது. ஈரோட்லயும் மழை எப்ப வேணாலும் பெய்யலாம், ஏன்னா படம் நடிச்சு முடிச்சுட்டாரப்பான்னு இயற்கைக்கே ஒரு சந்தோஷம். இவர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு பாரத பிரதமரை பார்த்து குற்றஞ்சாட்டுறேன். ஏங்க எங்க ஆள் வந்து ஒரு பென்சிலை திருடினார் ஊழல் கிடையாது, ஒரு குண்டூசியை திருடி விட்டார் என்று பாரத பிரதமர் மட்டுமல்ல கேபினெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சர் மீதும் ஊழல் கிடையாது. நீங்க சொல்றீங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு எத்தனை 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 இருக்கிறது, இதையெல்லாம் தாண்டினீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் இருக்கார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே இந்தியால ஒரு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யறோம்னு தெரியாம ஆபீஸ் சேர்ல உட்கார்ந்துருக்காருன்னா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். என்ன நடக்குது அந்த போட்டோவை பாருங்க, பாவமா என்ன நடக்குது அப்படி. அண்ணே தமிழ்ல தாங்க பேசுறாங்க, அதனாச்சும் புரியுற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு மீட்டிங்லையும் முதலமைச்சர் அமர்ந்திருக்கின்றார். டெல்லியில போய் ஆங்கிலத்தில் பேச முடியாது, இன்னொரு மொழியில பேசி காரியத்தை சாதிக்க முடியாது. பாட்னால என்ன பேசியிருப்பாருன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.